இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். டான்ஸ்ல அபிநயம், கேமரா முன்னாடி நடிப்பு, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டான்ஸ் தெரிஞ்சதுனால சினிமாவில் ஆக்ட் பண்றது ஈஸி, பிகாஸ் டான்ஸ் கத்துக்கும் போது நவரசம் கத்துக்கிறோம் இல்லையா, அதனால தட் வில் ஹெல்ப். வென் தி டைரக்டர் சோகமா இருக்கு சொன்னா, ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தட் ஃபீலிங் பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் எ டான்சர். அதனால டான்ஸ் தான் என்னுடைய ஃபிலிம் கேரியருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்க பெரிய பெரிய மேதாவி நடிகர்களோட நடிச்சிருக்கீங்க, எம்ஜிஆர் சார் ஆகட்டும், டாக்டர் சிவாஜி கணேசன், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சிவாஜி சார் கூட நான் 60 படத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நடித்த படம் பணம், என்ன பணம், அதில் ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, அந்த பணங்கிற படத்தை என்எஸ் கிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணார், கண்ணதாசன் ப்ரொடியூஸ் பண்ணார், கவிஞர் கண்ணதாசன். அந்த ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சீன் வந்து எனக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம், கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு நுழையிறோம். என் மாமனார் வந்து தங்கவேலு, கே தங்கவேலு. அந்த அன்னைக்கே சிவாஜி கணேசனுக்கு தையல் கல்யாணம், சிவாஜி கணேசனுக்கும் கமலா அம்மாவுக்கும் அன்னைக்கு தையல் கல்யாணம் சுவாமி மலையில். அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது என்னால். அப்படி எதிர்பாராதுன்னு நினச்சிருக்கோம். எதிர்பாராதுன்னு ஒரு படம் 1954 எடுத்தது, ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் வந்து எனக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து நான் அவருக்கு லவராக வருவேன். அதுக்கப்புறம் அவர் இங்கே லண்டனுக்கும் இங்கே போது இது ஒரு படிக்க போகிறார். படிக்க போகும்போது அந்த பிளெயின் கிராஷ் ஆகிறது. அப்போ நினச்சிருக்கோம், அந்த அவர் இறந்து போயிட்டாருன்னு நினச்சி அவருடைய அப்பாவை கல்யாணம் பண்ண நிலைமை வருது. அப்படின்னா அந்த காலத்திலே அவருக்கு சின்னம்மா இல்ல அம்மா, அம்மா மாதிரி கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மங்கையர் திலகம், அதுல அவருக்கு அண்ணியை நடிச்சிருக்கேன். அதே டைம்ல எத்தனையோ படங்கள்ல ஹீரோ லவர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஜனங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியமா இருந்தது. எல்வி பிரசாத் சொன்னாரு, ஐயோ லவர்ஸ் ஆக்ட் பண்றவங்க எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் பீப்புள் டுக் இட் as it is because of the director's skill. சிவாஜி மாதிரி ஒரு ஆக்டர் வர முடியாது, பிறக்கும். தேர் இஸ் ஒன்லி ஒன் சிவாஜி கணேசன். எனி ரோல் கொடுத்தாலும் அவர் ரோலாகவே மாறிடுவார். ஆக்சுவலி ஹீஸ் அ ஒரு பல்கலைக்கழகம்னே சொல்லலாம் நடிப்பில். அவர் கூட நடித்ததுக்கு அவருக்கு என்ன ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேசிக்கலி இஸ் அ ட்ராமா ஆக்டர். ஐ ஆம் நாட் and Tamil is not even my language, but avar encourage pannuvaru indha mari pannalame indha mari panna appreciate pannuvaru adu romba mukkiyam or artist ku ipdi adu mari or mari illa ellaru kuda sahajama palagi ellara encourage panni apdi dhan solluvaru avar mari punctual artist paaka mudiyadhu 71 calls idna 6:45 he'll be there waiting. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப லேட்டாக வந்துட்டு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஐல் வெயிட். ஏன்னா லேடிஸ்க்கு ஜாஸ்தி டைம் எடுக்கும். வி ஹவ் டு டூ ஹேர் டூ பண்ணும், மேக்கப் பண்ணும், மேக் எல்லாம் பண்ணும்ல, அது லேட்டாக இல்லை. ஸோ ஹீஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், பரவாயில்லன்னு சொல்லி செத்துக்கு போனால் 71 எந்த சிந்தனையும் கிடையாது. இந்த காலத்து மாதிரி சின்ன சின்ன டைலாக்ஸ் கிடையாது, அப்போது பெரிய டைலாக்ஸ், அதுவும் கடுமையான செந்தமிழில் டயலாக்ஸ். அந்த என்னுடைய மாதிரி பாஷை மலையாளம் இல்லையா, அந்த சுவை வரக்கூடாது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி கேர்ஃபுல். அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தோம். சில பேர் கேட்டாங்க, ஏமா நீங்கள் அது டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஒரு படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், எந்த தெரியுமா, தங்கப்பதன் மேன் ஒரு படம், ஏசு சுவாமி டைரக்ட் பண்ண படம், அது நல்ல பாப்புலர் சாங் இருக்குது. அப்போ அதில் டைரக்டர் ஏசு சுவாமி சிக்கு, அப்போ ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியாது, பிகாஸ் அவரும் பிஸி நானும் பிஸி. அந்த பாட்டு வந்து இன்று நமதுள்ளமே பொங்கும் திருவள்ளமே, அந்த பாட்டு நான் தான் டைரக்ட் பண்ணேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் இப்போ ஆக்டர், நீ தான் டைரக்டர், எனக்கு சார் என்ன பண்ணும். அப்போது ஐ வாஸ் ஷோயிங் the directors and the idu pannite ipdi pannum camera shot pidinga ramasamy camera
அவர் பண்ணிட்டான் அதுதான் டைரக்ஷன் சோ எங்களுக்குள்ள பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்டுக்குள்ள எந்த விதமான பொறாமையோ நீ நல்லா பண்ணு நான் அந்த மாதிரி கிடையாது எங்க சிஸ்டர்ஸுக்குள்ளேயும் கிடையாது எனக்கு எப்பவுமே நல்ல ரோல் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் மை லுக்ஸ் மேபி ஐ டோன்ட் நோ என்னுடைய சிஸ்டர் லலிதாக்கு வந்து வாம்பிஷ் ரோல் தான் கிடைக்கும் அவங்களும் ஹீரோயினா இவ்வளவு படத்துல பண்ணியிருக்காங்க ஊர் ரவில பண்ணியிருக்காங்க தேவதாசுல சந்திரமுகியா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஷீ இஸ் எ கிரேட் ஆக்ட்ரஸ் அண்ட் எக்ஸலன்ட் டான்சர் தேர்ஸ் நோ டவுட் ராகினி இருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே காமெடி ரோல்ஸ் தான் கிடைக்கும் ஆனா மலையாள படத்துல பெரிய பெரிய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் பாரியாங்கிற படம் எத்தனை படத்துல பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் நாங்க மூணு சிஸ்டர்ஸ் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடன் நடிச்ச உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்சம் சொல்லுங்க அவர் கூட நடிச்சது நான் முதல்ல டான்ஸ் அதாவது மருது நாட்டில் வரிசின்னு ஒரு படத்துல ஜானகி அம்மாவும் அண்ணாவும் உட்காந்துருப்பாரு எம்ஜிஆர் அண்ணாவும் அப்போ நாங்கள் டான்ஸ் பண்ணியிருக்கோம் நான் லலிதாவும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஆக்ட் பண்ண படம் மதுரை வீரன் அது ஃபேமஸ் பாட் நாடகம் எல்லாம் கண்டேன்னு ஒன்று ஆடும் வீதியில் இருக்கு அவரும் அப்படி தான் ரொம்ப அஃபெக்ஷனேட் ஒரு சொந்த சிஸ்டர் மாதிரி தான் நினைப்பார் அதுதான் எம்ஜிஆர் அண்ணன் கூட ஆக்ட் பண்ணது அப்புறம் ராஜா தேசிங்கன்னு ஒரு படம் அரசலங்குமரி ராஜராஜன் அப்புறம் ரிக்ஷாக்காரன்